அந்த வேதாந்தம், அந்த வேதம் சொல்லக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகள், இதையெல்லாம் ஏதாவது ஒரு வரலாற்றை வைத்து மையமாக வைத்து சொன்னால்தான் எல்லோருக்கும் எளிதாக புரியும். இல்லை என்றால் வேதாந்த தத்துவத்தை கேட்கிற போது கூட அது மனதில் பதியாது, அல்லது அதில் ஒரு ருச்சி ஏற்படாது. அதனால மகாபாரதம் என்பது வேதாந்த தத்துவத்தை நம் அனைவருக்கும் எளிதே புரிய வைக்கக்கூடிய ஒன்று. சாதாரணமாக இந்த மகாபாரதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மகாபாரதத்தில் இருக்கிறது. மகாபாரதத்தில் இல்லாதது உலகத்தில் வேறு எங்குமே இல்லை அப்படி என்பதாக மகாபாரதத்திற்கு ஒரு சாட்சியம் உண்டு. ஆனால் உடனடியாக சார் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எல்லாம் அதில் வருமா, பிசிக்ஸ் வருமா, மேத்தமெட்டிக்ஸ் வருமா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த நூலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கு இருக்கிறது, இங்கு இல்லாத விஷயம் வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் 1000 சப்ஜெக்ட் இருக்கு, அதெல்லாம் கூட இதில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும். நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மேத்தமெட்டிக்ஸும் இதில் இருக்கிறது, சயின்ஸும் இதில் இருக்கிறது. ஆனால் நாம் நினைக்கிறது போல உலகத்தில் அந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இல்லைங்கிறதுக்காக இதை சொல்லலை உயர்வாக. உலகத்தில் இல்லாதது எதுவுமே, இதில் இல்லாதது எதுவும் உலகத்தில் கிடையாது, இதில் இருக்கக்கூடியது எல்லாம் உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதில் இருக்கிறது என்று சொன்னது எதை மையமாக வைத்து என்று சொன்னால், தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோட்சேச்ச பரத ரிஷப யத் இக அஸ்தி தத் அந்யத்ர. நல்லா கேட்கணும். வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் 4 விதமான விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். சதுர்வித புருஷார்த்தங்கள் என்று இதற்கு பெயர். இதுதான் ஒரு மனிதனை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று. தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. அது ரொம்ப தெளிவா தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறம் பொருள் இன்பம் வீடு. அப்ப வீடு என்பதுதான் லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி நாம பயணிக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ அதில்தான் நாம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சில பேர்கள் தெரிந்தே பயணிக்கிறார்கள், சில பேர் தெரியாமலே கூட அதில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் எல்லாம் கிடையாது. நாம் அனைவருக்குமே இருக்கக்கூடிய லட்சியம் மோட்சம். அந்த மோட்சத்தை நோக்கி பயணிக்கிற போது இந்த ஜென்மாவை நான் எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிற பொழுது அறத்தை மையமாக வைத்து, அறத்தை ஆதாரமாக வைத்து பொருளீட்ட வேண்டும். பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதனால எப்ப நாம் இந்த உலகத்தில் பிறந்து மனிதர்களாக வாழ்கிறோமோ நமக்கு பொருள் அவசியம். பொருள் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்லவே இல்லையா? அதனால பொருள் வேண்டும். ஆனால் அந்த பொருளை எப்படி ஈட்ட வேண்டும் என்பதற்கு தர்மத்தை ஆதாரமாக கொண்டு பொருள் ஈட்ட வேண்டும். இந்த பொருள் எதுக்காக ஈட்டுறோம், என்ன அவசியம் அப்படி என்று சொன்னால், இன்பங்களை துய்ப்பதற்காக. ஏன், மகிழ்ச்சி என்பது நாமே தான் சந்தோஷம், நாமே தான் ஆனந்தம். ஆனால் இது புரியறதுக்கு ஒரு ஞானத்தை அடைந்தால்தான் இது புரியும். நானே ஆனந்தம் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நானே ஆனந்தத்தை என்று புரிந்து கொண்டு விட்டாலும் கூட இந்த சரீரத்தில் தானே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால ஒரு ஞானிக்கு ஒரு குறிப்பிட்ட பதார்த்தத்தின் மீது ஈடுபாடு இல்லாமல் போய்விடுமா என்றால் நிச்சயமாக ஈடுபாடு இருக்கும். எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் எந்த ஊரில் பிறந்திருக்கிறானோ அந்த ஊர் சாப்பாட்டில் ஒரு டேஸ்டி இருக்கத்தான் செய்யும். அந்த ஊர் காற்றில் அவனுக்கு ஒரு டேஸ்டி இருக்கத்தான் செய்யும். அந்த ஊர் விஷயங்களில் ஒரு பற்றுதல் இருக்கத்தான் செய்யும். அப்படி எதுவுமே பற்றுதல் இல்லாத ஒரு மனிதன் கிடையாது, இன்க்ளூடிங் வியாசா. இப்ப யாரை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த வியாசரே அப்படிப்பட்ட ஒரு ஞானி. அப்ப அவருக்கு எந்த விதமான குடும்ப பற்றுமே இல்லையானா ஒரு மிகப்பெரிய சம்சாரத்தில் சுழன்று கடைசியில் அதில் அமைதி கிடைக்காமல் போய்தான் பாகவதத்தையே இயற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஏன், அந்த குடும்பத்தினுடைய நிலைமை அப்படி. எந்த குடும்பத்தோடு அவரை சம்பந்தப்பட வைத்ததோ பூர்வ ஜென்ம வாசனை, அந்த பூர்வ ஜென்ம வாசனையானது அவரை இந்த குடும்பத்தோடு சம்பந்தப்பட வைத்து அந்த குடும்பம் பட்ட துன்பத்திற்கெல்லாம் இவரும் கூட உடனிருந்து வழிகாட்ட வேண்டியவரானார். ஆனா இவர் ஞானிங்கிறத எதை வச்சு புரிஞ்சுக்கிறோம்னா, அவரும் மற்றவர்களை போல எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செய்தார், ஆனால் எதிலுமே ஒட்டாமல் இருந்தார். இப்போ ஒரு ஞானிக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எனக்கு ரவா உப்மா பிடிக்கும், அதனால ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் மைசூர் பாகு பிடிக்கும், எனக்கு ஜாங்கிரி பிடிக்கும். அப்படி இருக்கிற போது இந்த ஜாங்கிரி இல்லைன்னா நான் துன்பப்படுவேன். ஞானியா இருக்கிறவ ஜாங்கிரி
கிடைச்சா ருச்சித்தும் சாப்பிடுவான், ஜான்கிரி கிடைக்கலைனாலும் நிம்மதியா இருப்பான். இதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த நிலையை நாம் அடங்கிட்டோம்னா வேற ஒண்ணும் கிடையாது. அதனால ஏன் சார் ஞானியா இருந்து ஜான்கிரி சாப்பிடுறாருன்னு கேட்டுருக்கு சார். என்ன சார் ஞானின்னு சொன்னீங்கன்னு காலைல போறாரு, ஞானின்னு சொன்னீங்கன்னு ஏசி ரூம்ல படுத்திருக்காரு, இதெல்லாம் என்னத்துக்கு இங்க இந்த ஞானிக்கு அப்படின்னாக்க, இந்த சரீரம் இந்த பாடி இதுல இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இந்த இன்ப துன்பங்கள் இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஞானி மனசளவில் இதில் எதுவுமே ஒட்டாமல் இருப்பான். அதனால அது உண்டுதான் வித்தியாசம். அந்த நிலை அடையிறதுக்கு முன்னாடி இந்த இன்பத்தெல்லாம் அனுபவிக்கணும்னாக்க, மகிழ்ச்சி வெளியிலேருந்து இருக்கிற பொருள்கள் எல்லாம் வருதுங்கிறத புரிஞ்சுட்டா, அந்த புரிஞ்சுக்காம நம்ம எல்லாருமே இப்படி திரும்ப திரும்ப வெளியில் இருக்கிற பொருள்களை சேகரித்துக்கிட்டே போகிறோம். ஏன், எனக்கு ஜாங்கிரி இருந்தால் தான் சந்தோஷம், வீடு இருந்தால் தான் சந்தோஷம், வேலை இருந்தால் தான் சந்தோஷம், நான் இது எதுவுமே இல்லாமல் நானே ஆனந்தம் தான், நானே ஆனந்தம் தானே, எனக்கு எதுவுமே வேண்டாமே, ஒரு இடத்துல நிம்மதியாக நான் மட்டும் உட்காந்துருந்து கண்ண மூடிட்டு இருந்தேன், அந்த இடத்துல சும்மா இருப்பதே சுகம், இது முடியுமா? நான் முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மெனி ஆஃப் அஸ், ஃபார் மெனி ஆஃப் அஸ். யாரோ ஒரு சில பேருக்கு வேண்டுமானாலும் இது சாத்தியமாகலாம். அதனால நமக்கு என்ன புரிய வச்சிருக்குன்னா, தர்மத்தின் ஆதாரத்தில் பொருளை ஈட்டி தர்மத்திற்கு இணைந்த இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அனைத்திற்கும் ஆசைப்படு, எங்கேயாவது ஆசைப்படாதேன்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசைப்படப்பட ஆயிரம் துன்பங்கள் என்று சொன்னவர்களும் நம்மவர்கள் தான், அத்தனைக்கும் ஆசைப்படு என்று சொன்னவர்களும் நம்மவர்கள் தான். பகவானே கிருஷ்ணனே சொல்லிவிட்டான், தர்ம அவருந்த பரதோஸ்மி, அதாவது தர்மாவிருத்தோஸ்மி, தர்மத்திற்கு விரோதம் இல்லாத காமங்கள் எல்லாமே தர்ம அவருந்த காமோஸ்மி பரத ரிஷப, தர்மத்திற்கு விரோதம் இல்லாத இன்பங்கள் ஆசைகள் எல்லாமே நான் தாங்க. உனக்கு நல்லா ஒன்று சாப்பிடணும்னு ஆசை இருக்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற, அந்த ஆசையை தான் நான் இருக்கேன், உனக்கு அந்த ஆசையே நான் தான், வேறையாரும் இல்லை. அதனால இந்த ஆசை ஏன் வந்ததுன்னா ஆனாச்சுமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இந்த ஆசை வந்திருக்க கூடாதுன்னு உன் மனசை போட்டு அலட்டிக்காத, தானா ஆசைப்படு. ஆனால் அடுத்தவும் பொருள் பணத்தை வச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட, ஓம் பணமா ஒன் பொருளா உன்னுடையதா தர்மத்தின் வழியில் வந்ததா, அப்படி தர்மத்திற்கு இயைந்ததாக இருக்குமானால் எதையும் நீ அனுபவிக்கலாம், தர்மத்திற்கு விரோதமாக இருந்தால் எதையுமே நீ அனுபவிக்க கூடாது. இதுதான் ஒரே பிரின்சிபிள். அதனால இந்த தர்மா அதான் அடிப்படை, அதில் பொருள் இருக்கிறோம், அந்த தர்மத்திற்கு இயந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம். இதோட முடிஞ்சிருமா சார் வாழ்க்கைனா? இல்லை, இது எல்லாத்தையும் விட்டுருமோ, ஞானத்தை அடையணும். அந்த ஞானத்தை அடைவது என்பது தான் மோட்சம். கடைசியில் இது எப்படி போய் முடியும் அப்படின்னா, எது நீங்களும் நானும் புரிஞ்சுக்க போகிறது இல்லையோ அதில் போய் முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், பிறப்பு இறப்பு என்ற சுழலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு பரம்பொருளோட ஐக்கியமாகும். அப்படி ஐக்கியம் ஐக்கிய யாராவது வந்து அங்கேயாவது நமக்கு ஃபோன் பண்ணுவாங்களா, சார் நான் சொன்ன முடிய அந்த லட்சியத்தை அடைஞ்சாச்சு, இப்போ பரம்பொருளோட ஐக்கியம் ஆகிட்டேன், அதனால நீங்களும் அதே பாதையில் வாங்க, நிச்சயமாக இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம், யாராவது ஃபோன் பண்ணி சொன்னால் பரவாயில்ல, அப்படியே ஒன்றும் வராதுல கிடையாது. அதனால தெளிவாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்கே அந்த மோட்சத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னா இங்கே எப்படி அதுக்கு அடையாளம் அப்படின்னா, நீ ஒரு ஞானியாக வாழ்க்கை நடத்தினால் அது அடையாளம். Liberation from all the limitations that you are possessing. Limitations na enna, idu illama enala irukka mudiyadhu endra limitation. Sir, idu illama enala irukka mudiyadhu, adha limitation ku. Liberation na enna na, idha limitations la irundhu onna liberate panni mudiyadha, idu irundhalum na irupen, idu illadhalum na irupen. இது வேணுங்கிறதும் கிடையாது, வேண்டாங்கிறதும் எனக்கு கிடையாது, யாராவது கொடுத்தாலும் சாப்பிடுவோம் கொடுக்காட்டாலும் பேசாமல் இருப்பேன். அதனால தான் அந்த மாதிரி ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தான் இந்த மகாபாரதமானது தர்மத்தை பற்றி எத்தனை நூல்களில் என்ன சொல்லி இருக்கிறதோ அது அத்தனையும் இங்கே இருக்கிறது. பொருளை பற்றி உலகத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எது எல்லாமே இங்கே இருக்கிறது. தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோட்சேச்ச பரத ரிஷப. வேதாந்தத்தில் ஏதோ ஒரு விஷயம் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சார் அந்த உபனிஷத்தை நான் படிக்கல, மகாபாரதம் படிக்கிறேன், எனக்கு அந்த ஞானம் கிடைக்குமானா கிடைக்கும். ஏன், நான் உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை ப்ராக்டிக்கலாகவே ஒருத்தருடைய லைஃபையே முன்னாதாரமாக வச்சு, பை டயலாக், பை கான்வர்சேஷன், பை ஸ்டோரிஸ், இது எல்லாமே இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்கே இல்லாதது வேற எங்கேயும் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னா, தர்ம விஷயத்துல, அர்த்த விஷயத்துல, காம விஷயத்துல, மோட்ச விஷயத்துல மட்டும்தான். அதனால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் போயிட்டாருங்க, பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது.
அதனால இது தெளிவா புரிஞ்சுங்க. யத் இஹ அஸ்தி தத் அந்யத்ர, யத் ந இஹ அஸ்தி ந தத் க்வசித், ந தத் கஸ்சித், வேற எங்கேயும் கிடையாது, அதனால இங்க இல்லாதது எங்கேயுமே கிடையாது அப்படி என்பதாக. இப்ப இந்த மகாபாரதத்துல ஜெய அப்படின்னு ஒரு எழுத்து சொன்ன ஒரு வார்த்தை, அது 18 என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சங்கியா, அதை மையமாக வைத்து ஜெய என்கின்ற ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து இந்த புத்தகத்திற்கு தலைப்பு அவர் கொடுத்தது அதுதான். என்ன வேடிக்கைனா வால்மீகி கொடுத்த தலைப்பு தான், மூணுல ராமாயணம் தான் நின்னது கடைசியில. சீதாயா சரித்தம் மகத்துன்னு சொன்னார், அந்த சீதாயா சரித்தம் மகத்து நிற்கவே இல்லை. பௌலஸ்தே வதம்னு ஒரு தலைப்பு கொடுத்த, அந்த பௌலஸ்தே வதம்ங்கிற தலைப்பு ராமாயணத்துக்கு நிக்கல. ராமாயணம் ஒண்ணுதான் நினைச்சு மூணு தலைப்பு கொடுத்தார் அவரு அந்த புத்தகத்துக்கு. தான் எழுதக்கூடிய அந்த தான் எழுதாத தான் சொன்ன கா யாத்த அந்த காவியத்திற்கு அந்த இலக்கியத்திற்கு அவர் கொடுத்த பெயரை மூணு, சீதாயா சரிதம் மகது இது முதல் தலைப்பு, அதுக்கப்புறம் ராமாயணம், பௌலஸ்தே வதம். இந்த மூணுல எதிராக நின்றது கடைசியிலன்னு பார்த்தா, பௌலஸ்தே வதம்னா ஒருத்தருக்கு அது ராமாயணம்ங்கிறது தெரியாது, ராமனுடைய வரலாறுன்னு தெரியாது. சீதாயா சரிதம் மகது அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் கடைசியாக நின்றது எதுனா இந்த ராமாயணம் அப்படிங்கிற அவர் சொன்ன அந்த மூன்று தலைப்புகள், இங்க ஒரு தலைப்பு தான் இவர் கொடுத்தார், ஆனா அந்த ஒரு தலைப்பு யாருக்குமே தெரியல. இப்ப ஜெய அப்படின்னாக்கா அது மகாபாரதம்னு எத்தனை பேருக்கு தெரியும், ஆனா நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மகாபாரதம் அப்படிங்கிற பேர் தான் நிலைச்சது. இது மக்களாகவே இதை சொன்னது, அதனால பிற்காலத்துல தான் இது மகாபாரதம் என்பதாக ஏன் பெயரிடப்பட்டது அப்படின்னு சொன்னா, பரத வம்சத்தவர்களுடைய வரலாற்றை சொல்வது அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய புஸ்தகம். இப்ப எந்த எதுவுமே நம்ம ஊர்ல ஒரு மொழியிலிருந்து உடனடியாகவே எல்லா மொழிகளுக்கும் போயிடும். நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது, வேதங்கள் சம்ஸ்கிருதத்திலே இல்லை. ரொம்ப பேருக்கு ஒரு தவறான அபிப்பிராயம், பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த வேதம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனாலயே வேதத்தை எதிர்க்கிறவங்க தான் இங்க இருக்கான், ஏன்னா வேதம் பிடிக்காதவனுக்கு. அதனால வேதம் என்பதை யாரோ கொண்டு வந்து திணிச்சது அதுவே கிடையாதுன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த வேதங்கள் எங்கேயாவது சமஸ்கிருதத்தில் இருக்கான கிடையாது. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட காவியம் என்பதாக ஏதாவது ஒண்ணு உண்டு வேதத்திற்கு நிகரானதுன்னா அது ராமாயணம் தான், அதுதான். பாக்கி இது வேதம்ங்கிறது சந்தசி அப்படிங்கிற ஒரு பாஷையில இருக்கு, அதனாலதான் வேதம் நம்ம எல்லாருக்கும் சொந்தம், நம்ம எல்லாருக்கும் சொந்தம். சமஸ்கிருதம் நம்ம எல்லாருக்கும் சொந்தம். ஏன், திஸ் இஸ் நாட் எ ஸ்போக்கன் லாங்குவேஜ், யாரும் பேச்சு வழக்கில் இந்த மொழியை வைக்கவில்லை. பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஊர்ல எல்லா மேதாவிகளெல்லாம் சில பேர் மேடை ஏறி பேசுகிற போது வழக்கொழிந்த மொழி, பேச்சு வழக்கொழிந்த மொழி, அழிந்து போன மொழி, மரணம் அடைந்த மொழி, செத்த மொழின்னு சொல்லிட்டு இருக்கான் சமஸ்கிருதத்தை பத்தி பேசுகிற போது. நல்லா கவனிச்சிங்க, பேச்சு வழக்கில் இருக்கிற மொழி தான் அழியும், பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மொழி ஒண்ணுதான் அழியும். தமிழ் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தமிழ் அழிஞ்சாச்சு ஏற்கனவே, அழியறதுக்கு புதுசாக ஒன்றும் கிடையாது. அதனால இனிமே கொஞ்சம் கொஞ்சம் போனால் கம்ப்ளீட்டாக போடணும், அது அவ்வளோதான். ஏன் பேச்சு வழக்கில் இருக்கிற எந்த மொழி அழியலை உலகத்தில் சொல்ல, எனக்கு எதெல்லாம் பேச்சு வழக்கில் இருந்ததோ அந்த எல்லா மொழிகளும் அழிந்து போய்விட்டன. பேச்சு வழக்கில் இல்லாத ஒரே ஒரு மொழி சமஸ்கிருதம் மட்டும்தான். அப்ப அது என்னது, உண்டி இலக்கியங்கள் காவியங்கள் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிற கலாச்சார பொக்கிஷங்கள் அதுக்கு மட்டும்தான் அந்த மொழியை நீ பயன்படுத்தணும். இப்ப ஒரு பெரிய மகாவித்வான், ஒரு ஆயுர்வேதத்துல பெரிய ஆராய்ச்சி நிபுணர், அவர் பெரிய டாக்டர்ஸ் கான்பரன்ஸ்ல கலந்துகிறார், அங்க பல ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. அப்படி பேசுகிற போது அவர் அங்கு சமஸ்கிருதத்துல தான் பேசுவார், டிஸ்கஷன்ஸ் எல்லாம் அங்கதான் நடக்கும். ஆனா அவரே மேடையொட்டி கீழே இறங்கி வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிடணும்னாக்க எனக்கு கொஞ்சம் ஜலம் கொடுத்து சமஸ்கிருதத்தில் சொல்லுவார், அவருடைய தாய்மொழியில் தான் பேசுவார். ஏன்னா எல்லாருக்கும் தாய்மொழி உண்டு. இப்போ வியாசருக்கு தாய்மொழி சமஸ்கிருதமா இல்லை, ராமனுக்கு தாய்மொழி சமஸ்கிருதமா இல்லை, சீதைக்கு தாய்மொழி சமஸ்கிருதமா இல்லை, சீதைக்கு தாய்மொழி என்ன, மைத்திலி, மைத்திலங்கிற ஊரில் பிறந்த மைத்திலி லாங்குவேஜ் தான் அவன் பேசிட்டு இருந்தார். ராமனுக்கு என்ன தாய்மொழி, அவதி. அதனால அவ மைத்திரி பேசுறவ அவதி பேசுறவன கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா அவதி பேசிக்கிறதுக்கு அந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சோன்னா அவதி மொழியை கத்துட்டாங்க, அவ்வளவுதான். இவ ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் பேச்சு எல்லாமே அவங்கவுங்க மொழியில தான் இருந்தது. பின்னால இதை
வால்மீகி எழுதுகிற பொழுது வால்மீகி சமஸ்கிருதத்தில் எழுதினார். அதனால எல்லா கான்வர்சேஷன்ஸுமே ஒரு மொழியில் எழுதுகிற போது எப்படி இருக்கும், அந்த மொழியில தான் இருக்கும். இப்போ ரெண்டு இங்கிலீஷ்காரனை பற்றி நான் ஏதாவது ஒரு தமிழில் ஒரு புத்தகம் எழுதினேன்னாக்கா எல்லா கான்வர்சேஷனும் தமிழில் தான் போடுவேன். ஆனால் அவங்களாம் தமிழில் பேசினாங்கன்னு அர்த்தம் ஆகிடாது இல்லை, ஏன்னா அவங்க என்ன பேசிட்டாங்களோ அதை நான் சொல்கிறேனே தவிர உண்மையிலேயே நானே அந்த கான்வர்சேஷனை இங்கே கொண்டதில்லை. அதுக்காக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது மகாபாரதம் நம்ம எல்லாருக்கும் பொதுவான சொத்துங்கிற காரணத்தினால எல்லா மொழிகளிலுமே அந்தந்த மொழியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆர்வம், ராமாயணத்தின் மீதும் அப்படி ஒரு ஆர்வம், தன்னுடைய மொழியில் ஆக்கிவிட வேண்டும் என்று. அப்படி நம்ம ஊர்ல சங்க காலத்திலிருந்து நல்லா கவனிச்சிங்க, நம்ம ஊர்ல ரொம்ப பேசுறான் பாருங்க, தமிழ் 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 பாரம்பரியம் பண்பாடு அப்படின்னு ரொம்ப பேசுறவனுக்கு அதிகபட்சம் எங்கடா எடுத்துன்னு போவான்னாக்க சங்க காலத்துக்கு தான் கொண்டு கொண்டு நிறுத்துவான். அந்த சங்க காலத்தை தாண்டி போக முடியாது. சங்க காலத்திற்கே கல்வெட்டு அடையா கிடையாது, புறச்சான்று அகச்சான்று ரெண்ட வச்சு தான் உன்னை ஊர்ஜிதம் பண்ணணும். ஆனால் புறச்சான்று கிடையாது சங்கத்துக்கு, சங்க காலத்துக்கு வெறும் அகச்சான்றுகள் தான். அது என்னது, சங்க இலக்கியங்கள் தான். இந்த சங்க இலக்கியங்கள் இருக்கிறத எங்கேயாவது ஒரு கல்வெட்டு சொல்லுமா, எங்கேயாவது இந்த இடத்துல இந்த ராஜா இப்படி இருந்தான், இந்த புலவரையும் நான் பாடினார் அப்படின்னா புறநானூறு சொல்லுதியா, அவ்வளவுதான் நான் நம்புறேன். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. புறநானூரில் வந்த புலவர்களுக்கு எந்த விதமான கல்வெட்டி சான்று கிடையாது, அந்த புறநானூர்கள் போற்றிய மன்னர்களுக்கும் கல்வெட்டி சான்று கிடையாது. ஆனால் ஒரு சில பேர்களுக்கு பற்றிய கல்வெட்டி சான்றுகள் இருக்கு. இன்னொன்று அகை இலக்கிய அகச்சான்றுகளில் கம்பேரிட்டிவாக இன்னொரு அகச்சான்றோட ஒத்து போச்சுன்னாக்க அதை நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கோம், அதை ஏற்றுக்கணும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இங்கேருந்து சேரமான் முதியன் சேரவாதன் அப்படிங்கிறவங்க இங்கேருந்து கொண்டு போய் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சாப்பாடு கொடுத்தான்னு ஒரு பாட்டு சங்க இலக்கியத்தில், இது உண்மை கிடையாது. இது ஏன் சார் அப்படி ஒரு பாட்டு எழுதினா பொய் எழுதுவாங்கன்னா பெருமை, அதாவது என்ன மகாபாரதத்தோடு தொடர்பு படுத்திக்கிறதுல தமிழனுக்கு இருந்த பெருமை இதில் வெளிப்படுதே தவிர இதுல மகாபாரதத்தோடு இது சம்பந்தப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அப்படி சேரன் பண்ணான் போனானா சேரன் அப்படி வாழ்ந்தானா, அந்த காலத்தில் சேரமோத்த இருந்தான்னு கிடையாது. யார் இருந்தா பின்ன பாண்டியர்கள் இருந்தார்கள், அதுவும் அதே மகாபாரதம் தான் சொல்லுது. தமிழ்நாட்டில் பாண்டியன் வாழ்ந்தான்ங்கிறத சொல்லுது, சோழனை பத்தி பேச்சு வருது, சேரனை பத்தி பேச்சு கிடையாது. அதனால இதுதான் பழமையான சமுதாயம், பழமையான மன்னர் பரம்பரை. அப்படி வருகிற போது பாண்டியர்களை பற்றி பேச்சு இருக்கு, பாண்டியன் போய் நேரடியாக போர்ல பாண்டவர்களுக்கு சார்பாக போரிட்டான் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுகிறது, தெளிவா சொல்லுகிறது. ஒண்ணு சந்தேகமே வேண்டாம், அவன் எப்படி போரிட்டான்ங்கிற வீரத்தை பற்றி வர்ணனையை வியாசர் கொடுத்துட்டார். அதனால நிச்சயமா அது உண்மைன்னு தெரியுது. ஏன் அது அங்கேருந்து வந்திருக்கு, ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்தே வந்திருக்கு. இது ஏன் வருது அப்படின்னா இது எனக்கு ஒரு பெருமை. எங்கள் வீட்டுக்காரன் நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கே திரும்ப மகாபாரதத்தில் போர் புரிஞ்சாங்களே அவங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் சாப்பாடே கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தனை பற்றி சொல்லிக்கிட்டேன்னா என்னர்த்தம், நாங்கள் வந்து அதோட எங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுல எங்களுக்கு பெருமித உணர்வு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி பல விஷயங்கள் சொல்கிறோம். இப்போ நானும் இங்கெல்லாம் வந்தாங்கிறான், நீங்கள் தினசரி இந்த டிவியில் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சில இதில் நம்பினால் நம்புங்கள் அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ போடுறாங்க பாருங்க. அதில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு பாருங்க, இங்கெல்லாம் சீரியை புடவையை உணர்த்திருந்தாங்க. இந்த இடத்துல தான் ஒரு சீரை புடவையை உணர்த்திருந்தா, இங்கெல்லாம் வடாங்காய போட்டாங்க. நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா அது நம்ம ஊரில் வந்து எப்போ சீதை வந்து புடவையை உணர்த்தினா, அதுவும் அந்த படம் அப்படியே இருக்குங்களா, அந்த கிராமத்துக்கு போய் அவன் படம் பிடிக்கிறாங்க ஜி டிவியில் ஜி தமிழில், அதில் போய் அந்த புடவை உணர்த்தின மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த தலையில புடவை உணர்த்தி காயப்பட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு இடம் இருக்கு. இதை அவன் சொல்றான், காலங்காலமாக நாங்கள் நம்புறோங்கிறான். அந்த ஊர்க்காரனுடைய நம்பிக்கையை நம்ம பாராட்டணுமா இல்லையா? அதில் என்ன பாராட்டக்கூடிய விஷயம்னா, ராம எங்காடு எங்கூருக்கு வந்திருக்கான், சீதை எங்களவை அவ எங்கூருக்கு வந்திருக்கா, எங்கூர்ல தான் புடவை காயப்பட்டா, இங்கே தான் இவங்க தங்கியிருந்தாங்க. பாண்டவர்கள் தங்கியிருக்கிறத தமிழ்நாட்டில் ஆயிரம் இடம் இருக்கு, ஆயிரம். ஏன் அவர்கள் வனவாசம் புரிந்த போது எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. அதனால அப்படி போயிருக்கிற போது இந்த இடத்துல தான் வந்தார்கள், ஐவர் மலைன்னு நான் ஒரு இடத்த காமிச்சு இங்கே தான் ஐவரும் தங்கியிருந்தார்கள்ங்கிறான். அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஓமி மகாபாரதம் என்னுடையது அப்படி சொல்லுகிறதுலேயே பாரத தேசத்துல மகாபாரதத்தை அதிகமா ஓன் பண்ணின ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு. வேற எந்த ஊர்லயும் மகாபாரத பிரசங்கம் இவ்வளவு நடக்கிறது இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும். அது உங்க ஊர்ல இது வெளியில கூட கிடையாது.
தஞ்சாவூர் ஜில்லாவில் நடக்குதானா இல்ல, திருநெல்வேலி ஜில்லாக்காரன் இந்த காலகாலமா கேட்டு இருக்கானா கிடையாது. ஆனா எந்த ஊருக்காரன் கேட்டு இருக்கானா, ஆற்காட்டுக்காரன் கேட்டு இருக்கான், வடகாற்காட்டுக்காரன் கேட்டு இருக்கான், ரொம்ப வருஷமா கேட்டு இருக்கான், இன்னமும் கேட்டு இருக்கான். என்ன ஒரு வேடிக்கைனா, ராத்திரியெல்லாம் எங்கேயாவது இந்த பஸ்ல இந்த திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா தான் நடக்கிற போது நீங்க பஸ்ல நைட்ல, நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன், வெடிகாலம்புற 2 மணிக்கெல்லாம் நான் பஸ்ல வந்திருக்கேன். அப்படி வருகிற போது பார்த்தாக்க அந்த பஸ்ஸே போக முடியாது ரோட்ல. ஏன் அவ்வளவு 3000-4000 ரூபா உட்காந்துருப்பான். என்ன நடக்குதுன்னா, பாரத கதை சொல்றாங்கம்மா. எத்தனை நாள் கதை? 48 நாள். தமிழ்நாட்டுல மட்டும் மகாபாரதத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு தெரியுமா? 5 வருஷம் சொல்லணும்னு தெரியும். மகாபாரதம் தொடங்கி என்னைக்கு தொடங்குதோ அந்த பௌராணிக பிரசங்கியம் ஒருத்தர் இருப்பார். இப்ப கூட ஒரு ஆள் இருக்காரு, இங்க தமிழ் இந்த பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க, காஞ்சிபுரத்துல ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாரும் இப்ப 25 நாள் 30 நாள்னு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல இது எப்படி தமிழ்நாட்டுல இருந்ததுன்னா, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல ஒரு ஊர்ல என்னைக்கு மகாபாரத பிரசங்கம் தொடங்குகிறதோ அந்த கதைக்காரர் முடிவு பண்றதுக்குன்னு ஒரு பரம்பரை இருக்குங்க. இங்க யாரை வச்சு கதை சொல்ல வைக்கிறதுங்கிறத ஊர் ஜனங்கள் தான் முடிவு பண்ணணும். யார் முடிவு பண்ணுவா தெரியுமா? ஒரு 10 பிரசங்கிகளை கூட்டுவாங்க தமிழ்நாட்டுல, 10 பேர் மகாபாரத பிரசங்கிகள் ரொம்ப பிரபலமா இருக்கிறவங்க கூட்டுவாங்க. கூப்பிட்டு இப்ப உங்களுக்கு டெஸ்டியா அப்படிமா, என்ன டெஸ்ட்னா, ஏதாவது ஒரு சாப்டர் சொல்லு, ஏதாவது ஒரு சாப்டர் சொல்லு. யாரு ஜட்ஜி தெரியுமா? யாரோ பெரிய மகாபாரதம் படிச்சவங்க டெஸ்ட் இல்ல, ஜட்ஜி இல்ல. அந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் எழுத்தாப்புல உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க இவனுடைய புராணத்து பிரசங்கத்தை அந்த சாப்டர் கட்டுட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு அதே சாப்டர் சொல்ல வச்சுக்குவாங்க, இன்னொருத்தனை கூப்பிட்டு அதே படலத்தை சொல்ல வச்சுக்குவாங்க. இவங்க சொல்றதுல எவனுக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும் அவங்களுக்கு, அவனை தான் இந்த வருஷம் மகாபாரத பிரசங்கத்துக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். மகாபாரத பிரசங்கிக்கு வரக்கூடிய வருமானத்தை போல தமிழ்நாட்டில் ஒரு யாருக்குமே வருமானம் கிடையாது. என்னடா வருமானம் தான் முடிவாயிடுச்சுன்னா, அவர் தங்குறதுக்கு வீடு எடுத்து கொடுப்பாங்க. அவர் தங்குறதுக்கு வீடு கட்டி இருக்க அங்க இருக்கணும். ஏன்னா அவர் 5 வருஷம் தான் கதை சொல்ல போற. அவர் எந்த ஊர்ல போயிருப்பார் அந்த காலத்துல? 5 வருஷம் கதை சொல்றது. இப்ப கூட நான் சொல்றது இப்பவும் நடந்துட்டு இருக்கு அந்த டெஸ்ட், அந்த செலக்ஷன் எல்லாம். ஆனா நாட்கள் குறைஞ்சி போச்சு, 22, 30, 40 முடிஞ்சு போச்சு. ஆனா முன்ன 5 வருஷம் தான் என்னைக்கு மகாபாரதம் தொடங்குகிறதோ அன்னைக்கு ஒரு தென்னம்பிள்ளையே நடணும்னு சாஸ்திரம் சொல்லுது. தென்னம்பிள்ளையே நடுவாங்க, அந்த தென்னம்பிள்ளை வளர்ந்து அதுல காய் காய்ச்சி அந்த காயை வெட்டி நைவேத்தியம் பண்ணி இளநீர் சுவாமிக்கு அம்பாளுக்கு கொடுத்து திரௌபதி அம்மன் கோவில்ல அதுதான் நீ பிரசாதமா கடைசியில நடக்கணும். இந்த மகாபாரதம் முடியணும், அதுல வந்து காய் படுத்து அந்த காய் வந்து அங்க போய் அந்த கோவிலுக்கு அதை நைவேத்தியத்துக்கு தேங்காயை வந்து சேரும். அப்படின்னா 5 வருஷம் இவனை ஒவ்வொரு நாளும் அவன் எங்க தங்கி இருக்கானோ அங்கிருந்து மேடத்தாளத்தோட ஊர்ஜனங்கள் கூட்டி கொண்டு மேடையில கொண்டு உட்காந்து வைப்பாங்க. எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிப்பான்னா, ராத்திரி 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு வெடிகாம்பரம் 4 மணிக்கு முடிப்பான். வெடிகாம்பரம் 4 மணி வரைக்கும் ஒரு பேர் கிராமத்தில் தூங்க மாட்டான். அதை நான் வேலூர்ல நிறைய ரோட்ல போகும்போது பார்த்துருக்கேன். வெடிகாம்பரம் 2 மணிக்கெல்லாம் நிறைய பேர் கேட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வேடிக்கைனாங்க, இந்த என்னைக்கு மகாபாரத பிரசங்கம் முடிஞ்ச உடனே அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே அவர் வீட்டில் கொண்டு போய் விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க. அப்படி சாப்பிட கூப்பிட்டுக்கிற போது அந்த வீட்டில் இருக்கிற பீரோ எடுத்துன்னு போன்றோம். இந்த பீரோ உங்களுக்கு தாங்க ஒருத்தர் எங்கிட்ட கூட்டு, நான் விளையாட்டுக்கிறதா கதை சொல்லிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. நான் ஒரு மகாபாரத பிரசங்கி காஞ்சிபுரத்தில் போய் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவர் பரம்பரையா மகாபாரதம் சொல்றக்கூடிய ஆளு. அவரை போய் பார்த்த உடனே அவர் வீடு முழுக்க இருக்கிற இந்த பீரோ அந்த ஊர்ல கொடுத்ததுங்க, அந்த அங்க இருக்கிற காத்திரஞ்ச் பீரோ அதை இவங்க கொடுத்ததுங்க, இங்க இருக்கிற கட்டில் இருக்கிறது கொடுத்ததுங்க. இப்ப என்ன ஆயிடும்னா, இந்த இவர் சொல்றதுதான் 22 நாள் 30 நாளைக்கு, அதுக்குள்ள சேரக்கூடிய பொருள் எல்லாம் எப்படி வீட்டுக்கு எடுத்துன்னு வருது. அதனால ஒரு பெரிய லாரி வச்சு அதுல ஏத்தி விட்டு அதுக்கப்புறம் இவரை கொண்டு போய் எங்க இறக்கி விடுவாங்க. அவர் வீட்டில் அவர் எந்த ஊர்ல இருக்காரோ அந்த ஊர்ல வந்து இறக்கி விடுவோம். அதனால அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் இப்படி சேர்ந்ததுன்னா என்ன, அது எங்க கட்டில வைப்பாரு, எங்க கொண்டு போய் பீரோ வைப்பாரு. அதனால அவங்கெல்லாம் பீரோவை தான் வேற விதமா டிஸ்போஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. ஆனா எதுக்கு சொல்றேன்னா, தமிழ்நாடு மகாபாரதம் அதுவும் குறிப்பா ஆற்காட்டு மக்கள் அவர்களுக்கு மகாபாரதத்தில் இருக்கிற ஈடுபாடு